ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவண அகாடமி நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஓஏக்கு உண்டான ஒரு அப்டேட் விட்ருக்காங்க அதாவது ஆன்லைனில் அப்ளிக் அப்ளிகேஷன் இது பண்ணுற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அது ஒரு நியூ அப்டேட்டு இந்த எப்போயும் இல்லாமல் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து அந்த கூகுளில் பேஸ் பண்ணிங்கன்னா ஒரு இது மாதிரி ஓப்பன் ஆகும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குண்டான நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் சிஓஏ ஆன்லைன் சொல்லியிருக்குங்களா ஒன் எயிட் டூ டாட் செவன் டூ டாட் டூ எயிட் டாட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பரை கூகுளில் பேஸ் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லி ஏப்ரல் மே டூ தௌசண்ட்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்கன்னா கிளிக் டு ஆ லாக்இன் சொல்லியிருக்கோம் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்க மாட்டீங்க யாரும் அதனால் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா யூசர் ஐடி பார்த்திங்கன்னா மினிமம் சிக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படி இருக்கணும் பயனர் ஐடி குறைந்தபட்சம் ஆறு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா லோயர் கேஸ் கேபிட்டல் அப்பர் கேஸ் நம்பர் வந்து ஒன்று இருக்கணும் அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும் மினிமம் எயிட் கேரக்டர்ஸில் இருக்கணும் அது க்ரியேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த மாதிரி அந்த இதை இது பண்ணிட்டு க்ரியேட் யூசர் ஐடின்னு கொடுத்திங்கன்னா ஐடி வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும் அது வரைக்கும் மட்டும் எல்லோரும் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா அது அப்ளிகேஷனில் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னும் அவங்க வந்து அப்டேட் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்து விடுவாங்க அதில் வந்து இப்போ இப்போ வரைக்கும் என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா யூசர் ஐடி க்ரியேட் பண்ணி ஃபோட்டோ இதெல்லாம் மட்டும் ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி மட்டும் தான் விட்டுருக்காங்க அவங்க வந்து இன்னும் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மெத்தட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அது வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் யூசர் ஐடி மட்டும் க்ரியேட் பண்ணி வைங்க இந்த நம்பர் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க பேமெண்ட் மெத்தட் விட்டதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிஓஏ படிச்சுட்டு இருக்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சிஓஏ படிக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புது அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் சரி ஓகே தேங்க் யூ